வெல்கம் டு கிரன்ச்சி டாக்கீஸ். நான் உங்கள் பூனா பேசுகிறேன். பி ஏ லீடர் நாட் அ பாஸ். அது எப்படி? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈகோ. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்குள்ளேயே ஈகோ இருக்கும். நம்மளை விட சின்ன பிள்ளைங்களாக இருக்கும். இதெல்லாம் போய் என்னத்தை கேட்குறது, நமக்கு அந்த விஷயம் தெரியாமலே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, அதட்டெல்லாம் போய் கேட்டால் நம்ம மரியாதை என்ன ஆகிறது, நம்மளோட கௌரவம் என்ன ஆகிறது, கேஷ்வலாக நமக்கு தெரியலையா, தெரியல அப்படின்னு வெக்கமே இல்லாமல் ஒத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு தெரிகிற விஷயம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிகிற விஷயம் எனக்கு தெரியாது. நான்லாம் ஈகோவே பார்க்க மாட்டேங்க. இப்போ 10 வயசு பாப்பாட்ட விஷயம் தெரியும்னா கூட வெக்கமே இல்லாமல் கேட்டுப்பேன். இதில் வெக்கம் பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம தினையிலுமே நீங்கள் இனிமேல் கொஞ்சம் சுற்று வட்டாரத்தை அப்சர்வ் பண்ணி பாருங்களேன், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். நம்ம கற்றுக்கிறதுங்கிறது பாடப்புத்தகம் மட்டும் கிடையாதுங்க. மனுஷனோட வாழ்க்கையை நம்மளோட கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதனால் நம்ம வந்து லேர்னிங் இஸ் எ கண்டினியூ ப்ராசஸ். அதெல்லாம் கவலையாகப்படக்கூடாது. பாசிட்டிவாக இருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இவங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க, விட்டுருவாங்க. நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு எது வருமோ அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். எது வராதோ அதை விட்டுடலாம், கற்றுக்கலாம். கற்றுட்டு வரலான்னு வைங்களேன், அப்படியே விட்டுடலாம். அது அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அது என்னங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட்? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நல்லா மேலே வராங்கன்னு வைங்களேன், அப்புறம் அப்படியே வேணும் மேலே வர அந்த மாதிரி என்னெல்லாம் வேணாங்க நமக்கு. அவங்க வாட்டுக்கு மேலே வந்துட்டு போகிறாங்க, நம்ம வாட்டுக்கு மேலே வந்துட்டு போகிறோம். நமக்கு பிடிச்சத நம்ம செய்கிறோம், நமக்கு வரும்போது நமக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ கம்பேரே பண்ணி உங்களுக்கு எந்த விஷயம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்களோ, எது உங்களுக்கு இப்போ ட்ராயிங் தான் நல்லா வருதுன்னு வைங்களேன், அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதில் நம்ம வந்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம், நம்ம மேற்கொண்டு என்ன கற்றுக்கலாம், அதுலேயும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அதை நோக்கி நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம லீடராக இருக்கலாம், நம்ம பாஸாக இருக்க மாட்டோம். இதில் ஒரு சின்ன குவாய்ட்ஸ் நம்ம நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்கிறேன். எப்பயுமே லீடர்ஸ் வந்து மற்றவங்களை மேலே கொண்டு வருவாங்க, பாஸுங்கிறவங்க வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் லீடராக இருக்க போகிறீங்களா பாஸாக இருக்க போகிறீங்களான்னு. லீடர் வந்து லீடர் லீட்ஸ். லீடருக்கு பின்னாடி நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க, பாஸுக்கு பின்னாடி அவர் ஒன் அண்ட் ஒன்லி பாஸ் தான் இருப்பார். அந்த பாஸ் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது, லீடர் இல்லைனாலும் அந்த வேலை நடக்கும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் லீடராக இருக்க போகிறீங்களா பாஸாக இருக்க போகிறீங்களா. இதோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.